தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தற்போது பேருந்து விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய கோவில்பட்டி செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரம் என்ன? தேவபுரியன், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கீழையிறால் மஞ்சி நாயக்கம்பட்டி இடையே உள்ள ஒரு சாலையில வந்து ஒரு லாரி நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையில வந்து தூத்துக்குடி வந்து கோவில்பட்டி நோக்கி வந்த தனியார் பஸ் ஒன்று அந்த லாரி மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளானதில் அந்த பஸ்ஸினுடைய முன்பக்க பகுதி முற்றிலுமாக சேதமடைந்து பயணிகள் எல்லோரும் அந்த டிரைவர் பயணிகளுமே அந்த கம்பிக்கு இடையில் சென்று மாட்டிக்கொண்டனர். இந்த விபத்து அறிந்தனர் அருகில் இருக்கிற அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த சாலையில் சென்றவர்கள் வந்து அந்த பஸ்ஸினுடைய முன்பகுதியை உடைத்து அதை அங்கிருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக எட்டையார் அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த சாலைங்கிறது ஒரு தேசிய நெடுஞ்சாலை, அதாவது மதுரை டு தூத்துக்குடி மதுரை செல்வது தேசிய சாலை. அது மட்டுமின்றி துறைமுகத்துக்கு போகக்கூடிய மிக முக்கியமான சாலை. இந்த சாலையில வந்து அடிக்கடி இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது. காரணம் என்னன்னா வந்து அங்க நிறுத்தக்கூடிய அதாவது சாலையில் வாகனம் நிறுத்தக்கூடாங்கிற விதி இருந்தும் அதையும் மீறி வந்து இது போன்று சாலையிலே நடு வழியில் நிறுத்தப்படும் போது விபத்துகள் ஏற்பட்டுவது இதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்பட்டு என்று பொதுமக்கள் வலியுறுத்திருக்காங்க. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணைக்கு வராங்க. அது மட்டுமல்லாது இதுல வந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைஞ்சவங்களுக்கு வந்து எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் தூத்துக்குடி அரசு சிகிச்சை அளித்து வருகிறது. இதில் 10 பேர் மட்டும் படுகாயம் அடைந்துள்ளனர். அவங்களுக்கு வந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தேவபிரியன், நன்றி மகேஸ்வரன்.